Hi friends, very good evening. நான் உங்கள் சாம்ராட். இன்னைக்கு கண்டென்ட் ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் சர்வீஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஊர்லேருந்து என்னோடய ரிலேட்டிவ் கொஞ்சம் வந்திருந்தாங்க. எங்கள் சென்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுபோய் இது பிளேஸை சொல்லிடுறேன், ஏன்னா பிளேஸ் மிஸ் ஆகக்கூடாது. இது வந்து வள்ளுவர் கோட்டம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டத்தை தாண்டி அந்த ரோட்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். எதுக்காக அந்த இடத்த வழியை காமிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போகப்பா நான் சொல்கிறேன். திஸ் இஸ் கால் வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் தேர் அங்கே இருக்குது. ஸோ அதை இதெல்லாம் சிக்னலில் நான் போயிட்டுருக்கேன். முன்னாடி இருக்க சிக்னல் நோக்கி இப்போ நான் கண்ணெட்டுக்கு வந்துடுறேன். இன்றைக்கி ஒரு சோசியல் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் அலர்ஜியாக இருந்துச்சு. ஹெல்த் கான்சியஸ் இவங்க ரொம்பவே ஃபுட் அலர்ஜி இருக்கிறதுனால எங்கள் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். ஸோ கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு ஃபுட் அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த சிக்னலில் ஸ்ட்ரைட்டாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்னலில் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஃபுட் அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லேபை ரெஃபர் பண்ணார். நான் அந்த லேபுக்கு போனேன். போய் அங்கே அந்த டெஸ்ட் எல்லாமே கொடுத்தேன். நான் நார்மலாக ஒரு பயந்துகிட்டே போனேன். ஏன்னா டெஸ்ட்டு லேபுங்கும் போது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பயம் காட்டினாங்க. அவ்வளோ வந்துடும், இவ்வளோ வந்துடும் சார்ஜஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயம் காட்டிட்டாங்க. ஸோ நான் அதே மைண்ட் செட்டில் தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. சீரியஸ்லி பி ஃப்ரங்க், எனக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருந்துச்சு. அவங்களோட சர்வீஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட பே ஸ்ட்ரக்சர், அவங்க பே ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கிட்ட நான் ரைட் எடுக்கிறேன். ரைட் எடுத்து உள்ளே வரேன். ஸோ அவங்களோட லேபை வந்து உங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். அந்த லேபை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலி பைக்கில் இந்த வழியாக தான் வந்தேன். நானே நண்பரும் வந்தோம். அந்த லேப் ஓனர்கிட்ட நான் பேசியிருந்தேன். எனக்கு அவரோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறனால அந்த லேப் ஓனர்கிட்ட பேசியிருந்தேன். உங்கள் லேபை பற்றி ஒரு கண்டென்ட் வச்சு இன்றைக்கி ஒரு என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன். அவரும் வந்து ஓகே, நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுதாங்க நூர் வீராசாமி சந்து அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் தான் இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம், அதுக்கு அப்படியே நியர்பை தான் அந்த லேப் இருக்குது. இவங்க வந்து டைரக்ட் ஃப்ரான்சைசி ஆஃப் டாக்டர் லால்பர்த் லேப். எங்களோட லேபோட நேம் வந்து மித்ரா டயக்னாசிஸ். ஸோ இந்த லேபை தான் நான் இன்ட்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ஸ்பெஷிலிட்டி என்ன, இவங்களோட உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வச்சுருக்காங்க, இவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட ஓப்பனிங் டைம், அவங்களோட ஃபெசிலிட்டி, ஹோம் கலெக்ஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள், அண்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது. இது நான் ஃபோட்டோவாகவும் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு ப்ளஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இவங்க வந்து சர்வீசஸ் ஃபுல்லாமே வந்து டோர் ஸ்டெப் சர்வீசஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் யாராவது பெரியவங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து வீட்டிலே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. வீட்டிலே வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரிசல்ட் வந்து த்ரூ ஆன்லைன் மெயிலில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், டாக்டர் லால்பர்த் லேபோட ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்து எம்ஆர்பிலேருந்து இவங்க பயங்கரமாக டிஸ்கவுண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டாக்டர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கும்போது வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் இருந்துச்சு. ஸோ அவங்களோட உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் நான் அவங்களோட அட்மாஸ்பியர் காமிக்கிறேன். எனக்கு என்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். I'm just going in. This is avangaloda infrastructure. A
ஐ ஹோப் யூ கேன் ஃபீல் இட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எனக்கு ஃபஸ்ட்டு என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நீங்களும் இப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என் வீடியோ இட்ஸ் எஃப் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து வெளியில் அவ்வளோ நாய்ஸாக இருந்துச்சு. ஜஸ்ட் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாய்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து சவுண்ட் ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல் சவுண்ட் ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபுல் ஏசி. ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டாஃப். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நம்ம ஸோ ஃப்ரெண்ட்லி. அவரோட இன்சார்ஜும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இவங்களும் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் எனக்கு உள்ளே வந்தோடனே. மேபி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது, நாய்ஸ் ப்ரூஃப், ஏசி, இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட் இருக்காது. பட் ஒரு ஆஸ் அ பேஷண்ட்டாக நீங்கள் உள்ளே வரும்போது இது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க டெஸ்ட் எடுக்குது. இது அவங்களோட ரிசப்ஷன் வெல்கம் டெஸ்க், அண்ட் இது வந்து உள்ளே அவங்க டெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். ஸோ இதையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். என் வீடியோ எடுக்க உள்ளே வரும்போதே ரெண்டு திருப்பு ஹேண்ட் ரப் போட்டு ஹேண்ட் ரப் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்ட்டாங்க. மாஸ்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேஷண்ட். இவங்களும் ஃபுல்லாக வந்து செக்யூர்ட். ஸோ இதான் இவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் இவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இவங்க கார்ட்ஸ் அண்ட் ஜிபே எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. மெயினாக இவங்களோட ஹைலைட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எதில் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படிங்கிறது வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ். ஸோ இவங்களோட டோர் ஸ்டெப் சர்வீஸுங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் ஏஜ்டு வந்தவங்க. ஸோ அவங்கள அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு நான் உள்ளே என்ட்ரான உடனேவே வந்து ஷி இஸ் நாட் வெல். ஸோ அவங்க என்கிட்ட கேட்ட போதே இது, அம்மா எதுக்கு நீங்கள் இங்கே வரைக்கும் அலைய வைக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்கள் வீட்டுக்கே வந்து எடுத்துருப்போம், டெஸ்டிங்குள்ள சாம்பிள்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வீட்லேயே வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு தான் அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவங்களோட அந்த ஒரு கேரிங், ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பீச். இதுதான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்ப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க லாக்குள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நான் ஆல்ரெடி இவங்களுக்கு சொன்ன மாதிரி இவங்க வந்து நிறையவே பேஷண்ட்டுக்கு முதல்ல கைட் பண்ணுறாங்க, எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட சில விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து இவங்க வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கா என்விரான்மெண்ட், சேஃப்டி என்விரான்மெண்ட் இங்கே கொடுக்குறாங்க. ஏன்னா மெடிக்கல் ஓரியன்டாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சிலர் வந்து சேஃப்டிக்காக யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை மாதிரியான பேஷண்ட்டுக்காக தான் நான் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இவங்க வீட்டுக்கே வந்து கூட எடுத்து கொடுக்காங்க. ஸோ சேஃப்டியை பற்றி நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கூட எனக்கு பயம் இல்லை. ஆல்சோ ஜஸ்ட் லைக் தட், நான் வரும்போது ஃபுட் அலர்ஜி அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனேவே நான் வாட் ஐ தாட், இது சிம்பிளாக நான் நினச்சிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு வந்தேன். ஃபுட் அலர்ஜினால் ஏதாவது இருக்கும், ஓகே எடுப்பாங்க டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுட் அலர்ஜியில் வந்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஃபுட்ஸு வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகக்கூடிய ஃபுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மிஸ்டர் விக்னேஷ்குமார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவருக்கு பேசும்போது தான் எனக்கு வந்து தெரியவே வந்துச்சு இவ்வளோ ஃபுட்ஸ் இருக்குது, இதில் வந்து அலர்ஜி ஆகிறதுக்கு நம்மளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நம்ம இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இதிலெல்லாம் டெஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதே அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அந்தளவுக்கு டெஸ்டிங்கில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுறது வந்து மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ பேஷண்ட் ஹேண்ட்லிங் ஜஸ்ட்டு லேப் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இன்றைக்கி மார்னிங் நான் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பசங்க, நார்த் இந்தியன் பசங்க வந்திருந்தாங்க. இங்கே நுங்கம்பாக்கத்தில் தான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஆஃப் தி சிட்டி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கண்ணாப்னான் இருக்குது, ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாப் டாக்டர்ஸ் எல்லாருமே இங்கே தான் ரெஃபர் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க, இந்த லேபு ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஒரு ரெண்டு பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வயசு ரொம்ப சின்ன வயசு, சின்ன பசங்க, அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டுக்காக இங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த பசங்க ரொம்ப வாள் துரு 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 துருன்ட்டு இருந்தாங்க. அந்த பசங்களை கூட பக்காவாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நீட்டாக எடுத்தாங்க. சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாத அளவுக்கு பக்காவாக எடுத்தாங்க. அந்த பசங்கள்ட்ட நல்லா விளையாடிட்டே எடுத்தாங்க. ஸோ அதில் தான் இன்ஸ்பயர் ஆகி அவர்
அந்த இன்சார்ஜ் நான் கேட்டேன், சில எனக்கு கொஞ்சம் உங்களோட டெஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ அவர் சில பேம்ப்ளெட்ஸ் எடுத்து வச்சு இந்த பேம்ப்ளெட்டில் இருக்கக்கூடிய டெஸ்டிங்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது உங்களோட பார்வைக்கு நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியுது வீடியோவில் அப்படின்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ இது அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே சென்னைக்குள்ள வந்து என்டையர் சிட்டியுமே வந்து கவர் பண்ணுறாங்க, டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அ ஃபோன் கால், அவங்களோட இந்த நம்பருக்கு ஒரு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து அவங்க எந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும், என்னென்ன டீட்டெயில், என்னென்ன தேவைப்படும், எப்படி எடுக்கணும், எங்கே வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டு வித் டோர் ஸ்டெப் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் எனக்கு மென்ஷன் பண்ண என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து நீங்கள் எதுவுமே பேச நீங்கள் உங்கள் வீடியோவில் எதுவுமே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நார்மலாக வெளியில் விசாரிக்கும் போது கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப சீஃபாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ஃபீட்பேக்கு. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் டாக்டர் லால் பேத் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இங்கே கூட சேஃப்டி கைட்லைன்ஸ் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. சேம் டாக்டர் லால் பேத் லேப் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பெரிய லேபில் இவங்க தான் நம்பர் ஒன் லேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாக்டர் லால் பேத் லேப் அதில் வந்து இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஃப்ரான்ச்சைசி, இங்கே சென்னையில் இருக்காங்க. அவர்கிட்ட பேசியிருக்கும் போது சொன்னார் இவங்களுக்கு வந்து சென்னையில் மட்டுமே ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது, ஒன்று இங்கே நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, மித்ரா டயக்னாசிஸ் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. தென் அடையாரில் ஒரு பிரான்ச் இருக்கதா சொன்னார், ஹெல்த் நெட் அப்படிங்கிற எவ்வளோ வச்சுருக்கதா சொன்னாங்க. டாக்டர் லால் பேத் லேபை பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரௌடாக இன்ட்ரோ பண்ணுற மாதிரியே இவங்க வந்து ஜஸ்ட் உள்ளே என்ட்ரிலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கெலாம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐ ஃபெல்ட் வெரி சேஃப்டி அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் என் ஃபேமிலியில் எதனால நான் இங்கே தைரியமாக கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஸோ மேபி இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நான் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். யாருக்கும் அந்த நீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.